வெல்கம் டு தமிழ் டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டான பேசிக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேறு லெவலான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட சிஸ்டம் என்னென்ன சப்போர்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 512 MB மேலே உள்ள எந்த ஒரு ராமாக இருந்தாலும் சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் 10 இந்த மாதிரி விண்டோஸ் 8 எல்லா விண்டோஸுக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து 32 பிட்டு அதுக்கப்புறம் 64 பிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் இருக்குது. விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இந்த மாதிரி இது நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் சப்போர்ட் ஆகும். என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய கேமா வச்சிருந்தாலும் அதுல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து அப் டு வந்து 4K வரையும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல அந்த லோகோ வர வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல வந்து பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஆப்ஷன் கூட இதுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து மொபைல வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம், டிப் பண்ணிக்கலாம், ஆரோ அப்படியே வந்து மாதிரி ஒரு டிராயிங் மாதிரி இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம். நீங்களே வந்து அப்படியே பேசிக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மவுஸ் எஃபெக்ட்ஸ். இந்த மவுஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என் சேனல் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிசிகேன சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் சிம்பிள் வந்து பக்கத்துல சுத்தி உள்ள ஒரு பாத்தீங்கன்னா ரவுண்டா மஞ்சள் கலர்ல ஒண்ணு தெரியும். அது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மாத்திக்கிட்டோம். அதே இல்லாம நம்மளாலே வந்து அந்த மவுஸ்க்கான கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்ல வேணும், எவ்வளவு பெருசுல வேணும், கிளிப் பண்ணா என்ன கலர்ல வரணும் அப்படின்றது வந்து நம்மளாவே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கூட. அவ்வளவுதான், இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்றது வந்து நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு வேற லெவலான பெஸ்டான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே தரேன். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல காசு கொடுத்து இந்த சாஃப்ட்வேர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.